கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆமென். சிருஷ்டிப்பின் முதல் மனிதன் பாவம் செய்த போதிலும் அவன் மீது கோபம் கொண்டிருந்த தேவன் அவன் மீது கொண்டிருந்த அன்பு சற்றுமே மாறவில்லை. தவறு செய்த மனிதன் மீது தேவன் கோபம் கொள்ளாமல் அன்பு செலுத்தினார். மறுபடியுமாக இவர்களை சந்திக்க வந்தார். இவர்களை தண்டிப்பதுதான் சிருஷ்டிகர்த்தாவின் நோக்கம் என்றால் ஒரு தூதனை அனுப்பி ஆதாமையும் ஏவாளையும் தண்டித்து தோட்டத்தை விட்டே வெளியே துரத்திருக்க முடியும். இங்கு உலாவுகிற என்ற ஒரு வார்த்தையை மூல பாஷைகளில் பார்த்தால் வழக்கமான முறையில் உலாவுதல் என்று பொருள்படுகிறது. ஆகவே தேவன் ஏதேன் தோட்டத்தில் எப்பொழுதும் போல் அதாவது வழக்கமான முறையில்தான் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்க வருகிறார். இன்று சிலர் அவர்களது பிள்ளைகள் தவறு செய்யும் பட்சத்தில் குறும்பு செய்யும் பட்சத்தில் ஓடி வந்து அடித்து திருத்துவார்கள். இனி அப்படி செய்யக்கூடாது என்று நம் சிருஷ்டிகர்த்தர் மனிதன் மீது அன்புள்ளவராய் எப்போதும் போல் தேடி வருகிறார். அது மட்டுமல்ல, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கூல் ஆஃப் த டே என்றும் எபிரேய மூலை பாஷைகளில் குளிர்ச்சி காற்று என்றும் உள்ளது. தேவன் தோட்டத்தில் உலாவிய போது குளிர்ந்த காற்று வீசியிருக்கக்கூடும். தேவன் மனிதனோடு பேச வரும்போது குளிர்ந்த காற்றோடு வருகிறார், அதாவது மனிதனை ஆறுதல் படுத்த வருகிறார். ஆம், பாவத்தில் விழுந்த முதல் மனிதன் இளைப்பாறுதலின்றி தடுமாறி இங்கும் அங்கும் ஓடி ஒளிந்த மனிதனை ஆறுதல் படுத்தவும் சாந்தப்படுத்தவுமே அன்பின் தேவன் வருகிறார், தோட்டத்திற்கு வந்திருக்கிறார். ஆம், எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் பிள்ளைகளோ நண்பர்களோ சகோதர சகோதரிகளோ சிறிய தவற பெரிய தவற செய்திருந்தால் தண்டிக்காமல் நியாயந்திருக்காமல் உங்களது அன்பின் மூலமாக அவர்கள் இருதயத்திற்குள் சென்று தவறுகளை தண்டிக்காமல் அவர்களை சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி தேடி நீங்கள்தான் செல்ல வேண்டும். ஆமென். காட் பிளெஸ் யூ.